ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்றைக்கி நம்ம தியரி ஆஃப் லவ் அப்படின்ற ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தேர்டு வந்துட்டு நம்ம கைமால் இருக்கிற லவ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஞாபகமாக வச்சுருந்த எல்லா பொருளையும் தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் வந்துட்டு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்ருப்பான். அந்த டைமில் கரெக்டாக அந்த டூ அப்படிங்கிற ஃப்ரெண்டு வருவானா, வந்தவுடனே என்னடா ஆச்சு உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ தான் நம்ம தேர்ட் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உனக்கு செம்ம ஆச்சரியம், டே எப்பட்றா யாருக்குமே தெரியலை அப்படின்னும் போது, ஆமாடா அது யாருக்குமே தெரியாது, எனக்குள்ளேயே தான் நான் வச்சுட்ருக்கேன். அது ஓகே, உனக்கு தெரியாதா நம்ம காய் வந்துட்டு எத்தனை பேரை வந்துட்டு டேட்டிங் பண்ணாலும் ஃப்ரெண்டை மட்டும் எந்த காரணத்துக்குன்னு டேட் பண்ண மாட்டா சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்காது, உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியும்டா அதனால தான் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை, மனசுக்குள்ளேயே வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எத்தனை நாளாக நீ அவனை லவ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எத்தனை நாளாவா, 3 வருஷமாடா அவனை நான் எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தனோ எனக்கு அப்பத்துலேருந்து பிடிச்சிருச்சு அப்படின்னும் போது, பாவி ஏண்டா ஏண்டா சொல்லாமல் இருந்திருக்க, சொல்லியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல, நானாச்சும் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படி இல்லைடா நான் இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரிலல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கிட்டே சொல்லும்போது, அடே வாயமுடுறா என்ன இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டுடா, எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், புரியுதா, சரி ஓகே இப்போ உனக்கு கேட்டு போல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம தேர்டுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல, ஏன்னா வந்துட்டு இதோட இந்த லவ் ஸ்டோரி முடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் இருந்திருப்பான். ஆனால் டூ வந்துட்டு எதிர்பாராத விதமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னடா பேசுறா உனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவனுக்கு எப்பவுமே தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஏதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்துறானா, அவன் இது வரைக்கும் சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே கிடையாதுடா, எனக்கு தெரிஞ்சு அவன் சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு நீயா தான் இருக்கணும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், ஸோ அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, தேர்டுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரில, சரி ஃப்ரெண்டு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். மறுநாள் வந்துட்டு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இவனுக்கு 4 பேரும் நடந்து வந்துட்டு இருப்பானுங்க, ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பானுங்க இல்லையா, ஸோ அது சம்மந்தமா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம காய் வந்துட்டு எப்பவும் போல பொறுப்பே இல்லாமல் ஃபோன் வந்துட்டு இருப்பான், டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்காள் மில்க்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு திரும்பவும் கேபாப் கான்சர்ட் ஏதோ ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருக்கும் போல, அதை வந்துட்டு சொல்லி இந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு டிக்கெட் கேட்டுட்டே இருக்கடா, நான் இத்தனை தடவை சொல்லிட்டேன் அதெல்லாம் வாங்குறது கஷ்டம் சொல்லி கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். உடனே நம்ம டூ வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு தாண்டா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பொண்ணுங்களாம் செட் ஆகாதுடா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு உண்மையாக இருக்கிற ஒரு நல்ல பர்சனை பார்த்து லவ் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நியாயங்கடா போகிறது அப்படின்னு போது, அடா நல்லா யோசிச்சு பாடுறா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்டு தான் இன்டெரக்டாக சொல்லிட்டு இருப்பான். நம்ம தேர்டுக்கு புரிஞ்சிருச்சு வேணமோ வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே டக்குனே பொருளுங்களை கீழே போகிற மாதிரி போட்டு அவனை பிடிச்சி இழுத்து, டி என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா ஹெல்ப்பா இந்த டைமில் இதெல்லாம் தேவைதானா அப்படின்வா, அடே நானே ஒழுங்காக பேசி ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், தேவையில்லாமல் இப்போ எதுக்கு நீ எல்லாத்தையும் எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நிறைய கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்குமா, உனக்கு காய் வந்துட்டு அவன் கொஞ்சம் ஹேண்ட்ஸமான பாய் தானே, அவனுக்கு வந்து கேர்ள் ஃபாலோவிங் அதிகம், ஸோ அதனால் டே அந்த பொண்ணுங்கிட்ட சொல்லிடுங்கடா இன்றைக்கி நான் செல்ஃப் எடுக்கிற மோட்லலாம் கிடையாது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பான். ஆனால் அந்த கேர்ள்ஸுங்க எல்லாமே வந்துட்டு இவனுங்களையும் தாண்டி போயிட்டுருக்குங்க, என்ன இது நம்மக்கிட்ட வராமல் நம்மளை தாண்டி போதுங்க எங்கே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது, அங்கே பக்கத்தில் இன்னொரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான், இவனும் வந்துட்டு இவங்கள மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கான் போல், அதில் வந்துட்டு டேரக்டராக இவன் தான் இருக்கான் போல், அவனும் இந்த ஃபிலிம் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் தான் படிக்கிறான் போல், ஸோ எல்லா பொண்ணுங்களும் அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிறத பார்க்கும்போது கைக்கு அப்படி வயிறு எரியுது, இவனடா அவ்வளோ அழகாக இருக்கிறான் என்னமோ எல்லாம் இவங்ககிட்டே போயிட்டு இருக்காளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம டூ வந்துட்டு எனக்கு அவனை பிடிக்காது தான்டா, ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது செமையாக தான்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருப்பானா. இந்த மாதிரி கடுப்பில் நின்றுட்டு இருக்கும் போதே எதிர்பாராத விதமாக இவங்க 4 பேர் நிற்கிறத அந்த ஹேண்ட்ஸம் பையன் பார்த்துருவான். ஆக்சுவலி அவன் பேர் வந்துட்டு ஆன். ஸோ பார்த்துட்டு ஏய் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன், அது கேங்ஸ்டரா யாரா கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது இவன் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு தேர்டு கிட்ட தான் வந்து பேசுகிறான், ஏன்னா நம்ம தேர்டும் வந்துட்டு அவங்க குரூப்பில் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிமுக்கு டேரக்டராக இருக்கான் இல்லையா, ஸோ இவனும் வந்துட்டு டேரக்டராக தான் இருக்கான் போல் இவங்க எடுக்கிற ஏதோ ஷார்ட் ஃபிலிமுக்கு, ஸோ அதை வந்துட்டு ரெண்டு பேரும் தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்களா. இதை பார்க்குற காய்க்கு வந்துட்டு செம்ம காண்ட வந்துட்டு என்னோட தேர்டு கூடலாம் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னும் போது, ஒன்று டூ வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, ஆமாடா உனக்கு தெரியாதா ஃபஸ்ட் இயர்லேருந்தே இவனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்டா, அதுவும் அந்த ஆன் பையன் எப்போ பார்த்தாலும் தேர்ட் கிட்ட தான் வந்து 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 பேசிக்கிட்டே இருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுவோம். நம்ம காய்க்கு வந்துட்டு கொஞ்சம் காண்டாவது போல உன்னே கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது, சாரி வாஸ் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி லட்சம் மாதிரி கூப்பிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா இவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது வந்துட்டு இப்போ எடிட்டிங் ப்ராசஸில் போயிட்டு இருக்க போல இருக்கு, அதில் ஏதோ ஒரு சீனுக்கு வந்துட்டு
சவுண்ட் வந்துட்டு ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. இப்போ அந்த சவுண்ட் வந்துட்டு கரெக்டான இடத்துல அவங்க எடிட்டிங்கில் வந்துட்டு ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நல்ல விதமாக வெளியே வரும் அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த சவுண்டை திரும்பவும் ஒரு தடவை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் காய் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அவங்க வந்து களம் முதுட்டு வந்துட்டு இதுதான் சகுன்னு சொல்லிட்டு டே நீ எங்கடா தனியாக போகிற நம்ம தேர்ட் கூப்பிட்டு போ அப்படின்னு போது ஏன்டா ஆமாம் நீ தனியாக போனால் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுற வேலையை பார்ப்பேன் இதுக்கு முன்னாடி இந்த வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தா இப்போ செகண்டாக ஒரு வேலை வந்திருக்குமா உன்னெல்லாம் தனியாக நம்பி அனுப்ப முடியாது ஏதாவது ஒரு பொண்ணை சும்மா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால தேர்டு கூட கூட்டினு போ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம காய் கூட வந்துட்டு தேர்ட் வந்துட்டு அனுப்பிச்சி விட்டுறானா. ஸோ இவனுங்க ரெண்டு பேருமே வந்துடுறானுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த சவுண்டெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் நைட்டில் ரொம்ப அமைதியாக இருக்குது தண்ணி மட்டும் போகிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்து வேறு என்னென்ன சின்ன சின்ன சத்தங்கள் கேட்குது அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஸோ இதை வந்துட்டு நம்ம காய் வந்துட்டு கேட்குறான். கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல டே இந்த இடத்துல செம்மையாக இருக்கடா அந்த சவுண்டு இந்த இயற்கையான சவுண்டு இந்த அமைதியான இடம் இந்த வியூ எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக இருக்குடா ஒரு லவ்வரை வந்துட்டு அந்த இடத்துல கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இதை பார்க்க பார்க்க நம்ம தேர்டுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. உடனே அவன் வந்துட்டு வாய் திறந்து சொல்ல வரான் அக்கா இந்த மாதிரி நான் எனக்கு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவான். இவனும் ஆர்வமாக கேட்கும்போது எனக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருக்கட அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருவான். ஏதோ உன அவனை தடுக்குது சொல்லணும்னு நினைக்கிறான் ஆனால் அப்படியே தயங்கி அப்படியே விட்டுருவான். அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம தேர்ட் வந்துட்டு எதாவது நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு தடுத்து நிறுத்திட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுக்குது. கொடுத்துட்டு இது வந்துட்டு காய்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உனக்கு செம்ம காண்டாவது. சரி ஆனாலும் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பான் அவங்ககிட்ட. அவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இந்த கையிலேயே செஞ்சு வந்துட்டு பாட்டிலில் போட்டு வைப்பாங்க இல்லையா கலர் கலராக. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்துட்டு அந்த பொண்ணு கொடுத்துருக்கு போல. அது பார்த்தோன்னே செம்மையாக இருக்கடா ஏ பரவாயில்ல கையிலேயே செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் கையில் தான் செஞ்சாலும் உனக்கு தெரியுமா இதை வாங்கி கூட கொடுக்கலாம் கடையிலாம் விற்கிது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கான்லேயே சொல்லிட்டு இருக்கும்போது டே பார்த்தாலே தெரியுது கையில் தாண்டா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணி எடுத்து பிரித்து பார்க்குறான். அதில் வந்துட்டு அவனோட பேர் தான் எழுதியிருக்கு. அப்போ அவனோட பேர் எழுதி ஃபுல்லாக அந்த பாட்டில் அந்த மாதிரி இருக்குது போல. பாரு நான் சொன்னல என் பேர் இருக்கு பாரு அவள் கையில் தாண்டா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேரையே மாற்றி சொல்கிறான். உடனே டே அவள் பேர் இது இல்லைடா இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அந்த பொண்ணோட ஒரிஜினல் பேர் சொல்லும்போது ஏதோ ஒன்று விடு அது இன்னொரு பொண்ணு இது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அவன் வந்துட்டு சரி ஓகேடா அந்த பொண்ணு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக டின்னருக்கு கூப்பிடலான்னு இருக்கின்றனு என்ன சொல்கிற அப்படின்னும் போது அது உன் விருப்பம் என்னையாண்டா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஓகே ஓகே நான் டின்னருக்கு கூப்பிட்றேன் ஸோ நான் டின்னருக்கு வரசனா சொல்லிட்டு சொல்லிடுறேன் இந்த பொண்ணுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகும் அவன் அந்த மாதிரி சொல்லிட்டு எழுந்து போயிடுவான். நான் போனதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்துட்டு மெசேஜ் பண்ணோம் அந்த மாதிரி காய்கிட்ட கொடுத்துட்டு என்னோட கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அவன் வந்து உன் கூட டின்னர் சாப்பிட்ணும் சொல்லிட்டு ஆசைப்பட்றான் அவனை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ் பண்ணி விட்டுறான். பிடிக்கவே இல்லைனால அந்த விஷயத்த பண்ணிடுறான் அவன். அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் வந்துட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கோம் போல இருக்குது. அந்த சவுண்டில் வந்துட்டு கலெக்ட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த சவுண்டில் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் டூ இருக்கான். ஸோ நிறைய சவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க போல. அதாவது அவங்க கொஞ்ச நேரத்துலேயே போயிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டூ வந்துட்டு அமுச்சு விட்டுருந்துருப்பான். ஆனால் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய சவுண்ட்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து போட்டு கம்மிக்கு வந்துட்டு என்னோட இவ்வளோ சவுண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்போது ஆமாடா அவங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால தான் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஏ அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக ரொம்ப நேரம் இருந்திருப்பீங்களா அப்படின்னும் போது ஆமாம் அப்படி என்னோட லவ் சொல்லிட்டியே அப்படின்போது இல்லையே ஏன்டா சொல்லலை நல்ல ஒரு வாய்ப்பு தானே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான் அப்படின்போது இல்லைடா என்னால் முடியல நான் ட்ரை பண்ண பட் முடியல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது என்னடா முடியல சப்போடா சரியானவனா இருக்கே நல்ல ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ என்னடா என்ன பண்ண சொல்கிறேன் என்னால் சொல்ல முடியல எனக்கு பயமாக இருக்குது அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டுடா அவன் வந்துட்டு என்ன ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான் இப்போ நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவனுக்கு எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிஞ்சு போச்சுன்னா நான் என்னடா பண்ண முடியும் அவனை நான் இழக்க விரும்பலை அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு இது தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா டூக்கு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆச்சு ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ ஃப்ரெண்டாகவே இருந்து தோலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் மட்டும் கோவத்தில் அங்கேருந்து போயிடுவான். இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் திரும்பியும் கேண்டீனில் அதாவது சாப்பிட்ற இடத்துல நம்ம காய் அதுக்கப்புறம் தேர்ட் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவானுங்க. அப்போது சாப்பிடும் போது நம்ம தேர்ட் வந்துட்டு அப்படி யோசிச்சிட்டே இருப்பான் அதான் இதே தான் யோசிச்சுட்டு இருப்பான் நம்ம காய்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு என்னடா ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இல்லையே உன் மூஞ்சி சரியில்லையே நார்மலாக எப்படி தெரியுமா இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ உன் மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வித்தியாசமான கோணலாம் பண்ணி காமிச்சிட்டு இருப்பான். நான் உனே பார்த்துட்டு இந்த மாதிரி தான் என் மூஞ்சி கேவலமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். இல்லைடா நான் சும்மா நீ சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னும் போது இந்த ட்ரிக்கெல்லாம் நீ கேர்ள்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிக்கோ என்கிட்ட இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சச்சா இல்லைடா நான் கேர்ள்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுற மாதிரிலாம் உங்ககிட்ட பண்ணலை எனக்கு தெரியும்டா உன்னை எப்படி சமாதானப்படுத்தினேன்
நீ சமாதானம் ஆவன்னு சொல்லிட்டு உன் மனசில் என்ன ஓடுதுன்றது எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூவிக்கு போகிறோம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். எப்போவுமே அந்த மாதிரி தான் சொல்வானா வரவே மாட்டான், ஆனால் இந்த டைம் வந்துட்டு அதே மாதிரி தான் போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் கரெக்டாக வந்துடுறான். கடைசி டைமில் வந்துடுவான், இவன் ஃபோன் பண்ணி கத்திட்டு இருப்பான், டே இன்னும் வராமல் என்னடா பண்ணிட்டு இருக்க, டைம் ஆயிடுச்சு மூவி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து நின்று நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து போவாங்களா, போகிறதுக்கு முன்னாடி பாப்கார்ன் வாங்கலாம் சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்துட்டு தேர்டுக்கிட்ட கேட்கும்போது எனக்கு சீஸ் பாப்கார்ன் வேணும்டா அப்படின்னுவோம். சீஸ் பாப்கார்னா சரி ஓகே நீங்கள் சீஸ் பாப்கார்ன் கொடுக்காதீங்க, அதுக்கு மேலே சால்ட்டியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வாங்கிட்டு போகிறான். அதுக்கு எதுக்கடா என்கிட்ட கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்டை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் மூவிக்கு போவாங்களா, போயிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு எங்கே மூவியே பார்க்கல, பாதிலேயே தூங்க ஆரம்பிச்சிடறான். பட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தேர்டுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கூட வரான் ஆனால் மூவி வந்துட்டு ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக கூட உட்காந்து பார்க்க மாட்டேறான், ஒரு டிஸ்கஷன் கூட பண்ண மாட்டேங்கிறான், ஏதோ பேருக்கு கூட்டு வந்துட்டு அவன் பாட்டுங்க உட்காந்து தூங்கிட்டு இருப்பானா. ஸோ இவனுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படியே அந்த படத்தை பார்த்துக்கிட்டே அப்படி அழுகவே ஆரம்பிச்சிடறான். அது படத்தை பார்க்கறதுனால அழுவுறானா இல்லை நம்ம கையை நினச்சி அழுவுறானான்றது தெரியல. இவன் வந்துட்டு தூக்கத்தில் பாதையில் எழுந்து பார்ப்பான், அழுகிறத பார்த்துட்டு கவனம் திரும்ப கண்ண முடி தூங்கிடுவான். படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா நீ என்ன அழுதியான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ தான் தூங்கிட்டு இருந்தியே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது நான் தூங்க சும்மா நடிச்சிட்டு இருந்தேன்டா, ஆனால் நீ அழுவுறதை நான் பார்த்தேன், ஏன்டா இது ஒரு படம் இந்த படத்துக்கு நீ அழுவுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் ஏன் இந்த படத்துக்கு என்ன குறை நல்லா தானே இருக்குது, என்ன நல்லா தானே இருக்குது அந்த ஹீரோயினோட ஆக்டிங் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆமாம் என்ன ஸ்டோரி இது என்னமோ மனசில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா போய் சொல்ல வேண்டியதான், அவள் பாட்டுக்கு மனசில் மறைச்சிக்கிட்டு அவ்வளவளே கஷ்டப்படுத்திட்டு இருக்கானா இதெல்லாம் ஒரு ஸ்டோரியா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம தேர்ட் இருக்கான் இல்லையா அவனை வந்துட்டு கம்பேர் பண்ணுற மாதிரி தான் அந்த படத்தோட ஹீரோயினோட ஸ்டோரி இருக்கும் போல். ஸோ அதை வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், ஏன் நீ அந்த மாதிரி சொல்கிற அந்த ஹீரோயின் வந்துட்டு அதோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கெட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிது, அதனால தான் மனசில் இருக்கிறது சொல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது அப்போல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெட்டு போதே கெட்டு போகல, மனசில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும், சொன்னால் தானே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியும், அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி தோற்று கூட போகலாம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் எழுந்து போயிடுவான். இவனுக்கு எப்படி தோணுதுன்னு கை வந்துட்டு இன்டெரக்டாக நீ ப்ரப்போஸ் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது, அதாவது அவன் அந்த மூவியை பற்றி தான் சொல்லிட்டு போகிறான், ஆனால் நம்ம தேர்டுக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கா. ஸோ அவன் அதை பற்றி யோசிக்கிறான், ஒருவேளை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா இவன் சொல்லி பார்க்குறான், திரும்ப கை கிட்ட வந்துட்டு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இவனை வெளியே போய் பார்க்கும்போது கரெக்டாக அவன் தான் வந்திருக்கான் போல், ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே வந்துட்டு இருப்பான். என்னடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் படத்துக்கு போகலாமா இல்லை படம் இதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்டா இன்றைக்கி தானே படத்துக்கு போயிட்டு வந்தோம் உனக்கு டயர்டாகவே இல்லையா அப்படின்னும் போது ஆஹா இல்லை ரெண்டு பேரும் படம் பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு தேட்டருக்குலாம் போல வீட்லேயே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க படம். ஸோ இவன் பாட்டுக்கும் படம் பார்த்துட்டு இருக்கான், ஆனால் அவன் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டே நான் அந்த மில்க் பண்ண வந்துட்டு பிரேக்அப் பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லியான ரீசன்ரா, அந்த புள்ள வந்துட்டு இந்த கான்சர்ட் டிக்கெட் கேட்டுச்சுல நான் இன்னமும் வாங்கி தரலையா உடனே வந்துட்டு இன்னொருத்தரை சூஸ் பண்ணிட்டு போயிடுச்சுரா எவ்வளோ நக்கல் அதுக்கு, இதுக்கெல்லாமே பிரேக்கப் பண்ணுவாங்க, சரிப்போ நானும் போய் தொலைது கழுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்டா, இதுக்கு மேலாம் வந்துட்டு இந்த பொருளெலாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். நம்ம தேர்டுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில, இப்போனடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. உடனே என்ன பண்ண போகிற எதுவும் பண்ண போகிறதுலடா, இந்த பொண்ணுங்களை டேட் பண்ணி சலிச்சு போச்சு, இதுக்கு மேலே எனக்கு என்னமோ இந்த டூ சொன்னால் இல்லையா அதே மாதிரி நம்ம கூட க்ளோஸாக இருக்கிற ஒரு பர்சனை வந்துட்டு சூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரியே அப்படி முகத்தில் பல்பெல்லாம் எரியுது. ஸோ எப்படியும் வந்துட்டு ட்ரூ ஃபீலிங் வந்துட்டு தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம காய் வந்துட்டான் அப்படிங்கிறது நம்ம தேர்டுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் இவன் வந்துட்டு உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கான், அதனால் வந்துட்டு சரி ஓகே நம்ம நம்மளோட லவ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இதை வந்துட்டு டூ கிட்ட வந்துட்டு சொல்லும் போது டூ வந்துட்டு ஏன்டா அவன் தான் அப்போவே சொன்னேடா அவன் சொல்லும் போது கையோட நீ மனசில் இருக்கிறது சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்னு போது டே உனக்குன்னா தெரியும் நீ பாட்டுக்கு ஈஸியாக சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் நான் எப்படி டக்குன்னு சொல்கிறது எனக்கு வந்துட்டு வாய் வரைக்கும் வருதுடா அதுக்கப்புறம் வர மாட்டேங்குது நீயே சொல்லு நல்லா ஃப்ரெண்டாக பேசிட்டு இருக்கிற பர்சன் கிட்ட போசுக்குன்னு கை ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் நல்லா இல்லடா சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தேர்டை சொல்லிட்டு இருக்கும்போது டே வேறு எதுனா யோசிக்க வேண்டியதுனடா எக்ஸாம்பிளுக்கு தான் மூவி சீன்ஸ்லாம் நிறைய வருது பற்றியா அதுலேருந்து ஏதாவது ஒரு சீனை சுட்டு அதுக்கு ஏதாவது மாதிரி நீ ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானே நீயே ஒரு டைரக்டருக்கு தானே படிச்சுட்டு இருக்க இது கூட உனக்கு தெரியாது இது கூட ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டூ வந்துட்டு அவன் பாட்டுக்கும் சொல்லிகிட்டே இருப்பானா. உடனே இவனும் ஆடா ஆமாம் இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். மேம் நம்ம போன் இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட நிறைய இந்த மூவி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குமோ என்னமோ அவங்ககிட்ட போயிட்டு
வந்துட்டு நிறைய மூவிஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு இருக்கான். அடே எப்படா சூஸ் பண்ணி தொலைப்பேன், கடையை வர க்ளோஸ் பண்ணுண்டா சீக்கிரம் அப்படின்னும் போது, டே இரா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணும்போது, ஆமாம் இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, அது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வந்துட்டு லவ் வந்துட்டு கொஞ்சம் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னது இல்லை இல்லை எனக்கு இல்லை என் கிளாஸுக்கு அப்படின்னும் போது, உன் கிளாஸுக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன், ஏன்னா இவனும் அவன் கிளாஸில் தானே படிக்கிறான். ஒன்று இல்லை இல்லை நான் ஒரு ஸ்கிரிப்டுன்னு எழுதிட்டுருக்கேனா அதில், சும்மா சும்மா நான் என்ன கேள்வி கேட்காதரா நானே மூவி செலக்ட் பண்ணிட்டு இருக்கா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவனும் சரி ஓகே சீக்கிரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே நீ ஒரு மூவி வந்துட்டு எனக்கு சூஸ் பண்ணி கூட நல்ல ரொமான்டிக்காக ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரப்போசல் சீன்ஸ் இருக்கணும் அதில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவனும் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி கொடுப்பான். கொடுக்கும் போதில் இவன் வந்துட்டு அந்த மூவியில் இருக்கிற கேரக்டரை வந்துட்டு இவன் காய் இருக்க மாதிரியே வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்ப்பான். ஒவ்வொரு சீன்ஸில் வரும்போது அதில் வந்துட்டு அந்த மில்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குல்லையே, அந்த பொண்ணு வந்துட்டு பாதில் நம்ம கையை வந்துட்டு இழுத்துட்டு போயிடுற மாதிரியெல்லாம் அவனுக்கு தோணுதா, அவனே ஐயா இதுவானா ஐயா அதுவானா சொல்லிட்டு சொன்னால் போனிக்கு செம டென்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மூவி வந்துட்டு இவன் சஜஸ்ட் பண்ணுறான், அதை எடுத்து பார்க்கும்போது தான் இவனுக்கும் ஓகே இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணவும் அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அதாவது எப்படின்னா சார்ட் இருக்கு இல்லையா, அந்த சார்ட்டில் வந்துட்டு ஒவ்வொரு சார்ட்டில் ஒவ்வொரு வேர்டு எழுதி அவனோட கதவை போய் தட்டினதுக்கப்புறமா அவன் வந்துட்டு ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணும்போது அதில் எழுதியிருக்கு இந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அது என்ன அப்படின்னா எனக்கு ஒன்றும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்கும், அதாவது நான் உன்னை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. இதை பார்க்க நம்ம கைக்கு வந்துட்டு அதை படிச்சிடறான், படிச்சுட்டு அவனுக்கு எதுவுமே தோணலை போல, ஏன்னா இவன் வந்துட்டு லவ் ஃபெயிலியரில் இருக்கான் அப்படிங்கிறது நம்ம தேர்டுக்கு இப்போதைக்கு தெரியும் இல்லையா. ஸோ சமாதானப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி ஓகேடா நீ எனக்காக எவ்வளோ எஃபோர்ட் போகிறான்னு எனக்கே நல்லா தெரியுது, நீ ஃபீல் பண்ணாத இதுக்கு மேலே நான் எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் போகிற மாதிரிலாம் இல்லை, ஸோ நான் ஃப்ரீயாகவே இருக்கலான் இருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு லவ் யூ டூடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு எந்த அளவுக்கு இருப்போமோ அந்த அளவுக்கு தான் இருக்கானு இல்லையா, அதை தாண்டி அவனுக்கு எந்த ஃபீலும் வர மாதிரி தெரியலை. இதை பார்க்கும்போது தேர்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா உள்ளே கூப்பிட்டு பேசுகிறான், சரி சமாதானப்படுத்த வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு அவன் சாப்பிட்டு இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தா சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அம்மா நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சேன்டா, நீ என்ன இப்போலாம் கொஞ்சம் நல்லா ஒரு விதமாகவே சுற்றிட்டு இருக்கியே என்ன எதுவும் லவ் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம அக்காய் வந்துட்டு நம்ம தேர்டை பற்றி கேட்பான். இவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டே உன்னை பார்த்தாலே தெரியுது ஃபோனை கூட நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறதுக்காக ஃபோனை பிடுங்குவானா, உடனே இவனுக்கு வந்துட்டு கோவம் வந்துட உடனே தேர்டுமே வந்துட்டு இல்லை இல்லை என்னோடய ஃபோனில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பிடுங்க பார்ப்பான். இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி மொபைலுக்கு வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்களா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்ம தேர்ட் வந்துட்டு ரொம்ப கோவமாக பிடுங்கிடுவானா, உடனே நம்ம கைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும், சாரிடா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எனக்கு சந்தோஷந்தான், ஆனால் அவங்க வந்துட்டு உன்னை நல்லபடியே பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்டா, வேறு ஒன்றும் இல்லை இட்ஸ் ஓகே பரவாயில்ல, உனக்கு வந்துட்டு எப்போ வந்துட்டு அவங்கள பற்றி சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவனுக்கா மனசுக்குள்ள ஆமாம் சொல்கிறதையே வந்துட்டு ஒழுங்காக காது குத்தி கேட்கல, ஒழுங்காக புரிஞ்சிக்கல, டியூப்லைட்டு மாதிரி புரிஞ்சிக்கிட்டு இப்போ பாரு இல்லாத நியாயம்லாம் பேசிட்டு உட்காந்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிட்டு உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் திரும்பவும் டூ இருக்கான் இல்லையா, அவனை வந்துட்டு மீட் பண்ணி பேசுகிறான். ஸோ அவனுக்கு செம்ம காண்டுட்டு என்னடா சொல்கிறேன்னு இந்த அளவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியும் அவன் வந்துட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கானா, அடா ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சே இவனை மாதிரி ஒரு பயங்கரமான டியூப்லைட்டை நான் பார்த்ததே இல்லைடா, இவன் இவ்வளோ ஒஸ்ட்டாக வரப்பான், அச்சா ஒரு வாய்ப்பை போய் மிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உன்னே தேர்ட் வந்துட்டு ஆமாடா எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது இதுக்கு மேலே இது வேணாம் நினைக்கிறேன் வேணாம் நான் இப்படியே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, டே அதை மாதிரிலாம் சொல்லாதடா ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணேன் நீ ஏன் ட்ரை பண்ணாமலே வேணாம் சொல்லிட்டு சொல்கிற எனக்கு ஒரு யோசனை தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்ன யோசனைன்னு பார்த்தா நாலு பேர் மீட் பண்ணியிருப்பானாங்களா, அப்போ வந்துட்டு நம்ம தேர்ட் ஓனும் ஒப்பார வச்சுட்டு இருக்கான், ஆக்டிங் தான் போலருக்கு நல்லாவே தெரியுது ஆனால் கண்ணில் வர தண்ணிக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தா அவனோட ரூமில் வந்துட்டு திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க, அதாவது அவன் வந்துட்டு ரெண்ட் வந்துட்டு சரியாக பே பண்ணல அப்படிங்கிறதுனால காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ சடனாக எங்கே போகிறதுன்னு தெரியாதனால லக்கேஜோடு இங்கே வந்து உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கான். அது வந்துட்டு என்ன பிளான் அப்படின்னா நம்ம கை இருக்கான் இல்லையா அவங்க கூட வந்துட்டு இவன் தங்கணும், ஸோ பக்கத்து பக்கத்தில் இருக்கும் போது கொஞ்சமாக அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு டூ வந்துட்டு ஒரு ஐடியா கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதை தான் இப்போ வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க. நம்ம தேர்ட் வந்துட்டு ஓனா அழுதுட்டு இருக்கோம், நான் இப்போ எங்கே போகிறதுனே தெரிலடா எனக்கு ரூமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுதுட்டே இருக்கும். உடனே டூ வந்துட்டு அடையே பக்கத்துலேருந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி, ஐயோ என்னை மன்னிச்சிருடா நண்பா என்னோட ரூமில் உனக்கு இடமே பத்தாதுடா நான் எப்போ என்னோட ரூமுக்கு உனக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுதுட்டு இருக்கோம். உடனே போன் இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு இது தானடா இருக்குது, சரி ஓகே நீ இவா என் கூட வந்து தங்கிக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஐயோ நான் இவன் கூட போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூவை பார்த்து இவன் மட்டும் சிக்னல் காமிச்சிட்ருப்பான். ஆனால் என்ன பண்ண முடியும்,
அவன் கூட தான் போகிற நிலைமை ஆயிடுது. ஆனால் பக்கத்தில் வந்துட்டு கை இருப்பான், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். இவன் ஓனும் ஒப்புற வச்சுட்டு இருப்பான். சரிடா அழுவாதடா, வேணா எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். என்னமோ மூவி பார்க்குற மாதிரி அப்படியே ஜாலியாக உட்காந்து அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பான் இவன் அழுவுறதை. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம போனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. நாலு பேருமே சேர்ந்து தான் போவானுங்க. போய் கதவை திறந்தா குப்பை தொட்டியே நல்லாயிருக்கும் போல இருக்கு. அதை விட பயங்கர கேவலமாக ரூம் வச்சுட்ருக்கேன். கரப்பா மூச்சுலாம் வேறு ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் வேறு நம்ம மட்டும் எடுத்து பார்த்துட்டு என்னடா கரப்பா மூச்சுலாம் சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சாச்சா எப்பவுமே ரூம்ல இருக்காதுடா, நோத்தரில் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம தேர்டுக்கு வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணவும் முடியல. ஏன்னா ஃப்ரெண்டாக அவனா முன் வந்து நீ என் கூட இருடான்னு சொல்லிட்டு சொல்லிட்டானா. ஸோ எதுவுமே சொல்ல முடியல. சரி ஓகே பரவாயில்லடா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கடைசி டைமில் நம்ம கை வந்துட்டு என்ன நினைச்சானோ தெரில, சரி ஓகே நான் நீ பேசாமல் என் கூட வந்து தங்கிருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த ஒரு வார்த்தைக்காக தானே இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டாங்க. உடனே ஓகே சொல்லிட்டான். ஸோ பிளான் பண்ண மாதிரியே நம்ம தேர்டு வந்துட்டு நம்ம கையை இருக்கிற அந்த ரூமுக்கு போயிட்டான் போல. அது கொஞ்சம் பெரிய வீடு தான் போல. ஸோ அதனால் அங்கே போனதுக்கப்புறமா, ஏன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு அதிகமாக வரமாட்டான் போல், இவனை பக்கத்துக்கு நம்ம கை தான் வருவான் போல். ஸோ ஃபஸ்ட் டைமாக அதுவும் ஒரு மிஷினுக்காக இங்கே வந்திருக்கிறத பார்க்கும்போது நம்ம தேர்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கை வந்துட்டு சரி ஓகேடா டைம் ஆயிடுச்சுல, சரி நீ போய் தூங்க போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆ இல்லைடா நான் கொஞ்சம் கடைக்கு போகணும் அப்படின்னும் போது, ஏன் என்னாச்சு ஒன்றும் இல்லை இந்த ப்ரெஷ்ஷு சோப்பெலாம் வாங்கணும் அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா என்னோட இருக்குல்ல அது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியா நிஜமா வா அப்பனோட பர்ஃப்யூமு பவுட்ரு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். என்ன விட்டா மொத்தத்தையும் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லுவா போல. மொத்தத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னா பேசாமல் வேணால் உடம்பையும் ஷேர் பண்ணிக்கலாமே, அதாவது கூட விட்டு கூட பஞ்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் உடம்பு மட்டும் தான் ஷேர் பண்ணுவியா மனசெலாம் ஷேர் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேர்ட் டக்குன்னு சொல்லிடுவேணா ஒரு மாதிரி ஃபீலிங்கோடு சொல்லுவான். அது கேட்கும் போது காய்க்கு அப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் போல. ஒரு நிமிஷம் அப்படி சடனாக அப்படி சைலண்ட் ஆகிட்டு, தயவு செஞ்சு இந்த மாதிரி வேறு யாருக்கிட்டே சொல்லிடாதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தேர்ட் கேட்கவும் மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஆமாடா இந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு சொன்னால் யாராக இருந்தாலும் விழுந்துருவாங்கடா லூசு பயலே அப்படிங்கிற மாதிரி நம்ம கை வந்துட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். ஏதோ சம்திங் லைட்டு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸாகவே பழக ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ ஒன்றா சேர்ந்து மூவி பார்க்குறது, ஒன்றா சேர்ந்து கிளம்பி போகிறது, ஒன்றா சேர்ந்து காலேஜ் கிளம்பி போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றாவே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ரொம்ப அதிசயமான விஷயம் என்னென்னு பார்த்தா, நம்ம காய் வந்துட்டு ஒரு மூவி பார்க்குற அப்படின்னா எமோஷ்னல் சீன்ஸ்லாம் பார்க்க மாட்டான், எமோஷ்னல் மூவி பார்க்கவே மாட்டான். ஆனால் இப்போது நம்ம தேர்டு கூட உட்காந்துக்கிட்டு அவனும் சேர்ந்து ஒப்பார வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஸோ இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் காஃபி ஷாப்பில் தான் காமிக்கிறாங்க, நம்ம போன் இருக்கான் இல்லையா அவன் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். கடை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு போல். அந்த டைமில் கரெக்டாக ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க உள்ளே வரவும் இவனும் சரி ஓகே வராங்களே அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பொண்ணும் வந்துட்டு ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணது போல். ஸோ லேட் நைட்டில் காஃபி ஆர்டர் பண்ணுவோம், என்னாச்சு என்ன எதுவும் அசைன்மெண்ட்லாம் எழுத வேண்டியது இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கவும் அந்த பொண்ணும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுது. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இதை லைட்டாக சிங்கார மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கேஷுவலாகவே பேசிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கடையில் நிறைய இந்த மூவி கேசட்லாம் வந்துட்டு ரெண்டுக்கு விடுவான் போல இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஏய் இதில் செம்மையாக இருக்குது இந்த மூவிஸ்லாம், அதுவும் எல்லாமே கொஞ்சம் கிளாசிக்கான மூவியாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நிஜமாவை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஆமாம் நான் கொடுப்பேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பொண்ணும் அந்த மூவிஸில் வந்துட்டு ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம போனும் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுற அந்த மூவி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ ஓகே சரி ஓகே அப்போ நான் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து வாங்கிட்டு போயிடுது. அதை வந்து நம்ம போன் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க அப்படியே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ வர எபிசோட அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வர எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேர் பண்ணி எங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.